வெல்கம் டு பேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, தேங்காய், எண்ணெய், சோம்பு தூள் தாளிக்கிறதுக்கு, மஞ்சத்தூள், சோம்பு, கொத்தமல்லி, கலந்து அரைச்ச மிளகாத்தூள், முந்திரி கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன், உப்பு. இப்போது அடுப்பில் கடாயி வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். சோம்பு தூள் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நல்லா அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 15 பூண்டுப்பல்லும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கணும். புளி இந்த குழம்புக்கு ஊற்றக்கூடாது, அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் தக்காளி இதுக்கு. இப்போது முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டையை வந்து உடச்சி உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது, ஒரு இடமாக பார்த்து ஊற்றணும். இதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடணும். முட்டையை உடச்சி ஊற்றினோடனே கிண்டிடக்கூடாது. 5 நிமிஷம் கழித்து கரண்டியை வச்சு மெதுவாக எடுத்து விடணும். உடச்சி விட்டுட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு திரும்பவும் 5 நிமிஷம் வைக்கணும். முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டா போதும். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். டேஸ்டியான, சிம்பிளான, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வாரம் சந்திப்போம்.